வணக்கம் நேயர்களே, ஜெய் பீம் படம் நிக்கால பார்த்தேன். சூர்யா ஜோதிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆர்ட் டைரக்டர் அற்புதமாக பண்ணியிருக்கிறார். சூர்யா எக்ஸலண்ட், சூர்யாவோட அந்த நடிகை எக்ஸலண்ட், நிறைய விஷயம் அதில் எக்ஸலண்ட்ங்க. இந்த படத்தை போய் சில தலைவர்கள் தவறாக கொண்டு போயிருக்காங்க. அவங்க மனசில் இருக்கிற பழைய காயங்கள் தான். நான் என்ன சூர்யாவுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும்னா, 1995 போலீஸ் எப்படி இருக்கிறாங்கிறத அற்புதமாக காமிச்சிருக்கிறார். கொரோனா காலத்தில் தூத்துக்குடியில் 2 பேர் தாய் மகன் இறந்து போனாங்க இல்லையா, இப்பயும் அந்த மாற்றம் மாறலைங்கிறத வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறாரு. பட் நம்ம ஒருத்தர் கூட அதை பற்றி பேசாமல் இதை தவறான திசை திருப்பியிருக்கும். சமுதாயத்தில் ஜாதி பிரச்சனை பொருளாதாரம் உயர்வு வர வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கும். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் அமெரிக்கா. அமெரிக்காவில் ஸ்லேவ்ஸ், கருப்பர்கள், இந்தியர்கள் எல்லாம் அடிமையாக இருந்தாங்க. இமிகிரண்ட் எல்லாமே விலைக்கு வாங்கின ஸ்லேவ்ஸ். அவங்கள மார்ட்டின் லூதர் கிங் அங்கே எப்படி இது பண்ணார்னா, எல்லாம் ஈக்குவல் அதுவும் பண்ணார். பட் ஆனால் பொருளாதார உயர்வு அந்த நாடு வந்த பிறகு தான் கருப்பர்களையும் மற்ற வெள்ளை சமுதாயத்தையும் ஒன்றாக்கிச்சு. இந்தியர்கள் இப்போ கூகுள் டாப்பு, மைக்ரோசாஃப்ட் டாப்பு எல்லாத்துலேயும் டாப்பில் இருக்கிறாங்க. ஸோ அடிப்படையாக பொருளாதார உயர்வு. ஸோ நம்ம இப்போதைக்கு நான் வந்து சமுதாய பிரச்சனைக்கு நான் தலையிடலை. நிறைய பேர் பேசிட்டாங்க, அவங்கவுங்க அவங்க உள்காயங்களை வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து அந்த இன்ஸ்பெக்டர் பேர் வந்து ஏதோ அந்தோணின்னு சொல்கிறாங்க, குருமூர்த்தின்னு மாற்றினாங்க. இந்த கலவரத்துக்குள்ளே நான் போகலை, ஏன்னா அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. சூர்யா படத்துக்கு நான் வணக்கம் சொல்கிறது என்னென்னா, போலீஸ் பிரச்சனையை ரொம்ப அற்புதமாக இது பண்ணியிருக்கிறார். இப்பயும் சொல்கிறேன், இவ்வளவு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்திருக்கிறாங்க, இன்னும் நம்மளோட போலீஸர்ஸை எக்ஸலண்ட் ஆக்க முடியல அவங்களால. எதனாலனா, ஃபஸ்ட்டு ஃபால்ட் ரெக்ரூட்மெண்ட். ரெக்ரூட்மெண்ட் வந்து யாரை வேணாலும் அங்கே போலீஸில் சேர்த்துக்கிறாங்க, அது வந்து லஞ்சமோ இல்லாட்டி வேறு வழியோ ஏதோ ஒன்று. ரெக்ரூட்மெண்ட்டில் எந்த ஃபெயிலியர் ஆச்சோ அவங்கள மாற்றவே முடியாது. பட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ரெகுலர் ட்ரைனிங், லீடர்ஷிப் ட்ரைனிங், கம்யூனிகேஷன் ட்ரைனிங், ஒபீடியன்ஸ், இந்த இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா கட்டாயம் மாறும். நான் ஒரு 6 வருஷம் ஆத்தூரில் வேலை பார்த்துட்ருக்கிறேன். இது வந்து திண்டுக்கல் ஆத்தூர். இப்போ அந்த படத்தில் காமிச்சது உண்மையாகவே அங்கே நடக்குதுங்க. எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் அங்கே இருக்கிற ஒரு சமுதாயத்து ஆளுங்களை சேர்ந்துட்டு எஸ்சி சமுதாயத்தை அடிக்க தான் செய்கிறாங்க, உதைக்க தான் செய்கிறாங்க. இதே நடக்குது, எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு நல்ல கஸ்டோடியல் டெத்துக்கு நல்ல எக்ஸாம்பிள் தூத்துக்குடி மரணம். தூத்துக்குடியிலேயே நடந்திருக்கு, அது 1995. 25 வருஷம் தாண்டி இன்னும் நடக்குதுன்னா நம்ம அதை சீர்திருத்தம் பண்ணணுமா வேண்டாமா? அதுதாங்க தேவை. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை எப்படி கரெக்ட் பண்ணணும்ட்டு இது பண்ணியிருக்கணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் யாராவது எதிர்த்தாங்களா? அவங்க எல்லாருக்கும் தெரியும் உண்மையாக நடக்குதுன்னு. அவங்க அந்த படத்திலே கேட்குறாங்க, அடிக்காமல் எப்படி விசாரணை பண்ணுறதுன்னு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தே ஆர் லேக்கிங் தட் எபிலிட்டி. எந்த நாட்டிலங்க போலீஸ்காரன் வந்து இவங்களை அடிக்கிறாங்க? நோபடி வில் பனிஷ் இது. அவங்க விக்டிம்னு தெரியாத இவங்களாக தூக்கிட்டு வராங்க, இவங்களாக வந்துச்சு உண்மையை சொல்கிறாங்க, உண்மையை சொல்கிறேன்னு அடிக்கிறாங்க. இட் ஆப்வியஸ்லி சேஸ் தட் த போலீஸ்காரம் ஆர் நாட் ட்ரெயின்டு. அவங்களுக்கு கம்யூனிகேட் ஸ்கில்லே இல்லை. மாடு மாதிரி நடத்துக்கிறாங்க. நடத்த வைக்கிறதுக்கு நம்ம இருக்கிறோம். ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சிசிடிவி போட்டிருக்கா? ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே அவங்க நுழைஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஆக்சஸ் வக்கீல் வழியாக நீங்கள் உள்ளே வரணுங்கிற ஒரு கேள்வி கேட்குறமா? நம்ம அவங்களா கூப்பிட்டு வருவாங்க, விசாரணை பண்ணுறாங்க, விசாரணை பண்ண பிறகு தான் எஃப்ஐஆர் போடுறாங்க. என்னங்க இதெல்லாம் இருக்குது? டு வி நீட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்? If IPS officers can work properly, police department can do good work. Ippa they are under watchdogs of politicians. That is because of the lack of IPS officers skill. Police department independent ah irukkumbodhu IPS officers will have independent ability to control their team. Ovvoru district la or SP irukraanga, he is an IPS officer. அது இல்லாமல் 2-3 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே இருக்கிறாங்க. அவங்கள என்னங்க பண்ணுறாங்க? டு வி வாண்ட் தெம் டு ட்ரெயின்?
அப்சல்யூட்லி தெர் இஸ் நோ நீட் ஃபார் தம் டு ரைட் த ஐபிஎஸ். அந்த ஐபிஎஸ் பாய் ஸ்குவாஷ் பண்ணிட்டு கீழேருந்து ப்ரொமோஷனில் வரது கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்கன்னா தே ஹாவ் டு மேக் ஷுர் எவ்ரிபடி அண்டர் நீத் ஃபாலோ த நார்ம்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸ் ஃபாலோ பண்ண முடியலன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வில் நாட் பி குட் இன் அவர் தமிழ்நாடு. இனிமேல் அடுத்து லெவல் நம்ம வந்து தமிழ்நாடு இஸ் கோயிங் டு இம்ப்ரூவ். இவங்களோட நாலேஜ்லாம் வந்து வெறும் அவங்களுக்கு புது வேன் கொடுக்கறது, புதுசாக உள்ள கேட்ஜெட்ஸ் கொடுக்கறது, இது பண்ண பத்தாது. ஒவ்வொருத்தருக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கொடுக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ஹவு டு பிஹேவ் வித் காமன் சிட்டிசன்ஸ், அவனை வாங்கன்னு சொல்லணும், அந்த மாதிரி உள்ளதாக இருக்கணும். இவங்க போகிறாங்க இல்லை அடிச்சு அடிக்கிறாங்க, இப்போ கையில் குச்சி தான் எடுத்துகிட்டு போகிறது இல்லை. 1995 இப்போக்கே ஒரே சேஞ்சு, அப்போ லத்தி வச்சுருக்காங்க, இப்போ லத்தி இல்லை. இப்பயும் விமன் ஆர் ட்ரீட்டட் பேட்லி இன்சைட் போலீஸ் ஸ்டேஷன். விக்டிம் அப்படிங்கிற வரவங்கள இவங்களா விக்டிம் நினச்சிக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, சாதாரண டூ வீலர் ஆக்சிடெண்ட். அந்த டூ வீலர் ஆக்சிடெண்ட்டில் ஆக்சிடெண்ட் ஆனவங்களையும் ஆக்சிடெண்ட்டாக வந்த இவங்களையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு உள்ள ட்ரைனிங் அவங்கள்கிட்ட கிடையாது. 108 ஃபோன் பண்ணுவாங்க, அவங்க அனுப்புவாங்க, இங்கே அனுப்புவாங்க, இந்த மாதிரி உள்ள பிளைண்ட் அண்ட் பிளாங்க் ப்ரொசீஜர்ஸ் தான் பண்ணுறாங்க. ஆத்தூரில் நான் கண்ணால் பார்த்தேங்க, இஃப் எனிபடி இஸ் சஸ்பெக்டட் தனி ஆடிட்டிங் வைங்க, கட்டாயம் பண்ண சொல்லுங்கள். ஐ வில் பிளேம் ஆல் த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐம் நாட் கோயிங் டு பிளேம் த கவர்மெண்ட் ஆர் எனிபடி. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் த கேன் கேரியர்ஸ் ஆஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்ட். இந்த படத்தில் சூர்யா ஹேஸ் டன் அ வெரி குட் ஜாப் பிரிங்கிங் டு த லைம் லைட் தட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் டோட்டலி கரப்ட். மக்களை எவ்வளோ கீழ்த்தரமாக ட்ரீட் பண்ணுறாங்க, அதுவும் பர்டிகுலராக எஸ்சி சமுதாயம், எஸ்டி சமுதாயம். லெட்ஸ் நாட் கால் தம் ஆர் எஸ்சி ஆர் எஸ்டி, வி ஹாவ் டு ஸ்கிராப் தட் வேர்ட் ஃபர்ஸ்ட். தே ஆர் ஒன்லி சோஷலி இன்ஃபீரியர் பீப்புள், சோஷலி சேலஞ்சு பீப்புள், நாட் இன்ஃபீரியர், சோஷலி சேலஞ்சு. என்னோட குழந்தை பிறந்ததுக்கும் ஒரு பாளையங்கோட்டை கிராமத்தில் குழந்தை பிறந்ததுக்கும் யார் வயிற்றில் பிறந்தாங்களோ அதுதான் டிஃப்ரென்ஸ், புரியுதுங்களா? ஸோ ஐ எம் ஃபினான்ஷியலி சாட்டிஸ்ஃபைட், த பர்சன் ஹூ இஸ் பார்ன் இன் அ வில்லேஜ் இஸ் நாட் ஃபினான்ஷியலி சாட்டிஸ்ஃபைட். இதுக்கு ஜாதியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ஒன்லி ஃபினான்ஷியல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எவ்ரிபடி வில் ஃபைன். ஸோ ஐ அப்ரிஷியேட் ஜோதிகா அண்ட் சூர்யாஸ் ப்ரொடக்ஷன். த மூவி இஸ் எக்ஸலண்ட், எவ்ரிபடி ஷுட் வாட்ச் இட். வாட்ச் வித் ஆங்கிள் ஆஃப் ஜஸ்ட் அ என்டர்டைன்மெண்ட். அவன் ஏதோ சொல்லிக் கொடுக்குறான், பைபிள் படிக்கிறோம், குரான் படிக்கணும்னு நினைக்காதீங்க. He is just an entertainer. He is earning some money. அவர் வந்து இந்த அந்தோனிங்கிற பேரை வந்து மாத்தி குருமூர்த்தின்னு வச்சிருக்கிறான்னா, He is a businessman. என்ன பண்ணா பணம் வரும் பார்ப்பாரு. பணம் போடுறவனுக்கு தான் தெரியுங்க, பணம் போடும் போது ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து பணம் சம்பாரிச்சிட முடியவே முடியாது. ஐ எம் ரன்னிங் ஹாஸ்பிட்டல்ஸ், ஒரு ஹாஸ்பிட்டல் திறந்து 10 ஆகுதுங்க, டு மேக் ஷுர் தட் ஐ டேக் மை ஃபர்ஸ்ட் ருபி. அப்போ படம் போடுறதுக்கு எப்படி இருக்கும்? ஸோ லுக் இட் ஆஸ் அ பிஸ்னஸ். அவங்க தயாரிப்பாளர்கள் ப்ரொடக்ஷன், இட் இஸ் அ பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ்க்கு கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்க இந்த பேரை மாற்றுறாங்க, அந்த பேரை மாற்றுறாங்க, அவங்களுக்கு இது பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் ராங். பட் லுக் இன் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஹவு வி கேன் ரெக்டிஃபை இட். வி கேன் டூ, எவ்ரி கண்ட்ரி ஹஸ் காட் அ வெரி குட் போலீஸ் டிபார்ட்மெண்ட், லெட்ஸ் டூ இட். போலீஸ் நம்ம ப்ரொடெக்ஷன் தேவைங்க. அவங்க 8 இல்லை சம்டைம்ஸ் 12 போயிருக்கிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க, கண்ட இடத்துல சாப்பிட்றாங்க, கண்ட இடத்துல தூங்குறாங்க, வயிறே பார்த்தீங்கன்னா தொப்பை விட பெருசு இருக்கும், தே டோன்ட் ஹாவ் ப்ராப்பர் ட்ரைனிங், கிவ் தம் ப்ராப்பர் ரெஸ்ட். மற்ற டிபார்ட்மெண்ட் மாதிரி அவங்களுக்கு குவாலிட்டி டைம் கொடுப்போம், அது பண்ணாலே போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபைன் அண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கேன் டூ இட். லெட்ஸ் டூ இட். சியர்ஸ் டு ஜெய் பீம் டீம். ஆர்ட் டைரக்டர்ஸ் எக்ஸலன்ட், அது ஒன்று தான் நான் ரொம்ப ஃபர்தாக பார்த்தேன். மற்றபடி நடிப்பெல்லாம் சூர்யா நடிப்பு நமக்கு எப்பவுமே தெரியும், டைரக்டர்ஸ் டைரக்ஷன்ஸ் இதே அளவு டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆர்ட் டைரக்டர்ஸ் ஹேட்ஸ் ஆஃப், வெல் டன், தேங்க்யூ, எக்ஸலண்ட் மூவி. எல்லாரும் போய் பாருங்கள், மூவின்னு பாருங்கள், வேறு எதுவும் பார்க்காதீங்க. அதில் வணக்க நேர்கள்.